வேளாண் சங்கங்களுடனான பேச்சுவார்த்தையின் போது எழுப்பப்பட்ட நான்கு விவகாரங்களில் இரண்டு விவகாரங்களுக்கு உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தை ஆரோக்கியமாக இருந்தது என்றும் இரண்டு விவகாரங்களில் விவசாயிகளுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே ஒருமித்த கருத்து ஏற்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் தொடர்பாக அவசர சட்டத்தில் விவசாயிகளுக்கு சில விலக்குகளை வழங்க கோரி வேளாண் சங்க பிரதிநிதிகள் வலியுறுத்தியதாகவும் அதனை மத்திய அரசு முழுவதுமாக ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மின்சார சட்டத்தில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டால் விவசாயிகள் பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள் என்று வேளாண் சங்க பிரதிநிதிகள் தெரிவித்ததாகவும் நீர்ப்பாசனத்திற்காக விவசாயிகளுக்கு வழங்கப்படும் மின்சார மானியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் என்றும் வேளாண் சங்க பிரதிநிதிகள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டதாக அமைச்சர் கூறினார். விவசாயிகளின் இந்த இரண்டு கோரிக்கைகளை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதை அடுத்து பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்ததாக அமைச்சர் குறிப்பிட்டார். குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடர்பாகவும் மற்ற விவகாரங்கள் குறித்தும் ஜனவரி 4 இருதரப்புக்கும் இடையே மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக நரேந்திர சிங் தோமர் அப்போது தெரிவித்தாா்.